தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ள நிலையில் பொதுமக்கள் அனைவரும் வாக்குப்பதிவு செய்ய தற்போது ஆயத்தமாகி வருகின்றனர். நடிகர் அஜித் குமார் தமது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குப்பதிவை செய்ய இருக்கிறார். தனது மனைவி ஷாலினியுடன் தற்போது அங்கு வந்திருக்கிறார். சென்னை திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு நடிகர் அஜித் குமார் தமது மனைவி ஷாலினியுடன் வாக்குப்பதிவு செய்வதற்காக தற்போது அங்கு காத்திருக்கிறார். வாக்குப்பதிவுக்கு 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே வந்து காத்திருந்து தற்போது தமது ஜனநாயக கடமையை காட்டியிருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், கூடுதல் விவரங்களை சொல்லலாம். சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த சூழலில் தான் நடிகர் அஜித் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தின் அருகே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே வந்து இப்ப வரிசையில் காத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் அஜித் மற்றும் அவருடைய மனைவி ஷாலினி ஆகிய இருவரும் இங்கு சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களிக்க இருக்கின்றனர். ஒவ்வொரு தேர்தலின் போதும் காலையிலேயே வந்து வாக்களிப்பதை தவறாமல் கடைபிடித்து வருபவர் நடிகர் அஜித் குமார். இந்த குறிப்பிட்ட பள்ளியில் தான் கடந்த தேர்தலிலும் அவர் வாக்குப்பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அவர் வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வருகை தந்திருக்கக்கூடிய அஜித்திடம் பூத் ஸ்லிப்கள் வழங்கப்பட்டு அவருக்கான அந்த ஏற்பாடுகளை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து கொடுத்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் முதல் வாக்காக தனது வாக்கினை அவர் பதிவு செய்ய திட்டமிட்டு தற்போது வரிசையில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் அஜித்குமார் திருவான்மையூர் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட சென்னை மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க இருக்கிறார். அவருடன் அவருடைய மனைவி ஷாலினியும் வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார். இருவரும் சற்று நேரத்தில் வாக்களிக்க திட்டமிட்டிருக்காங்க. வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் முன்கூட்டியே நடிகர் அஜித்குமார் தனது மனைவியுடன் வந்து காத்திருந்து தமது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். மேலும் எந்தெந்த நட்சத்திரங்கள் அந்த திருவான்மையூர் வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்ய இருக்கின்றனர், அது பற்றிய தகவல் இருக்கா சண்முகப்பிரியா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அஜித் வாக்களிப்பதற்காக இதே மையத்திற்கு தான் வருகை தந்திருந்தார். அப்போது இங்க ரசிகர்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் கூடியிருந்த காரணத்தினால் அப்போது தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருந்தது. கூட்ட நெரிசலிலிருந்து அஜித்தை காவல்துறையினர் தான் மீட்டு அழைத்து சென்று வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்து கொடுத்திருந்தார்கள். இந்த சூழலில் தான் இந்த தேர்தலிலும் அது போன்ற எந்த ஒரு அசம்பாவிதங்களோ அல்லது தள்ளுமுள்ளோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் நடிகர் அஜித் முன்கூட்டியே வாக்களிப்பதற்காக வருகை தந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அஜித் வந்து வருவதை முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்த அவருடைய ரசிகர்கள் தற்போதும் ஏராளமான இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வெளியேயே அவரை பார்ப்பதற்காகவும் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காகவும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. எனவேதான் காவல்துறையினர் இருவர் அவருடனே பாதுகாப்புக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை அதாவது ஆவணங்கள் பாஸ் வைத்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அலுவலர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் காவல்துறையினர் தவிர்த்து பொதுமக்கள் யாரும் தற்போது வரை வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் பொதுமக்கள் போன்று ரசிகர்களும் உள்ளே வந்து அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் போது கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக தான் அவற்றை தவிர்ப்பதற்காக தற்போது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அஜித் வாக்களிப்பதற்காக வந்து வரிசையில் காத்திருக்கிறார். சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் முதல் வாக்காக தனது வாக்கினை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி பள்ளியில் நடிகர் அஜித் தொடங்க வாக்குப்பதிவு செய்ய திட்டமிட்டிருக்காரு. அவருடன் அவருடைய மனைவி ஷாலினியும் இருக்காங்க. இது போன்றுதான் இந்த குறிப்பிட்ட இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் செலிபிரிட்டிஸ் அதாவது முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வாக்களிக்க இருக்கக்கூடிய சூழலின் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கூடுதலாகவே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் முன்கூட்டியே நடிகர் அஜித்குமார் தமது மனைவியுடன் காத்திருந்து வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறார். முழுமையான தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.